ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைசூர் போயிட்டு அப்படியே குற்றாலம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பில்டர்ஸில் வந்து நம்ம இதுக்கு போயிட்டுருக்கோம், மூணார் போயிட்டுருக்கோம். சார் தான் தலைவர். குட் மார்னிங், குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம அகிலேந்திய கட்டட சங்கம் தஞ்சாவூர் மையத்தின் சார்பாக மூணாறு சுற்றுலாக்கம் நம்மளுடைய மாதாந்திர மீட்டிங் அங்கே வச்சுருக்கோம். அதுக்காக இங்கேருந்து ஒரு 40 பேர் இங்கேருந்து கிளம்புறோம் தஞ்சாவூர்லேருந்து. ஆல்வேஸ் வெல்கம், போ வாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஓகே சார், ஓகே. ஆனந்த் சார் வண்டியில வந்து அனைத்தும் உண்டு. டீலக்ஸ் வண்டியில அனைத்தும் உண்டு, அவ்வளவுதான். டீ சாப்பிடும் போயிட்டு அப்படியே. வணக்கம் சார். வாங்க சார். சார் வணக்கம். கலக்குறம் தெரவு போயிட்டு அப்படியே. வணக்கம். முன்னாள் காவேரி ரோட்டரி தலைவர். வணக்கம் சார். சந்தோஷ் சார். வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பெட்ரி சார். வணக்கம். நம்ம சீட்டு மாப்பிள்ள சீட்டு அப்படியே ஜம்மு உட்காரம் பின்னாடி. லைட்டாக லேர் அடிக்குது, பரவாயில்ல. அப்படி உட்காந்துட்டு ஜாலியாக வருவோம் வண்டியில். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து டீ சாப்பிட போகிறாங்க. என்ன பிரச்சனை வச்சுங்க, 10 பேர் கிளம்பவே லேட்டாகும். நாங்கள் போட டைம் பார்த்தீங்கன்னா 5:30 போட்டோம். மணி இப்போ 6:30 ஆச்சு. 6:30 எவ்வளோ மணி இப்போ? 6:30 ஆச்சு டைம் பார்த்தீங்கன்னா. இன்னும் தஞ்சாவூர் விட்டே கிளம்பல. 5:30 கிளம்பிடுவோம். 6 வண்டி எடுத்துன்னு பார்த்தோம். 40 பேர்லாம் உங்களுக்கு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வந்து உங்களுக்கு. அவ்வளோ பேரை மேனேஜ் பண்ணி ஒவ்வொருத்தரும் அழைச்சிட்டு வந்து ஏறுறதுக்குள்ள கஷ்டம் பார்த்தீங்கன்னா. கரெக்டாக தஞ்சாவூர் மகேந்திர ஷோரூம் பாருங்க, ஆப்போசிட்டில் ஓட்டு கடை, அங்கே தான் டீ சாப்பிட போகிறோம். அப்படியே சார், டீ மட்டுமா டிஃபன் உண்டா? அதான் போகிற போக்க பார்த்தா டிஃபன் முடிச்சுட்டு தான் போகிற மாதிரி ஆயிரம் இருக்குது. ரொம்ப சிரமம் தான் போல இருக்கு. 6 வண்டி எடுத்துன்னு சொன்னோம். 6:30 ஆச்சு இப்போ. பிஸ்கட்டா அடிச்சு விடுங்க. டக்குன்னு அண்ணன் என்ன டீ? என்ன சாதா டீயா, இஞ்சி டீயா? எல்லாமே இருக்கா? சாதா டீயே போடுங்க போதும். பிஸ்கட் ஒன்று எடுத்துப்போம். பிஸ்கட் ஒன்று வாங்கிட்டேன். தண்ணி வாங்கிட்டீங்களா? படிங்க, படிச்சுட்டு அப்படியே இங்கே இருக்க வேண்டியதான். கேட்டுங்க, பிஸ்கட் ஒன்று எடுத்துங்க. டீ வந்து ரொம்ப சூடாக போட்டாங்க. அப்படியே கிட்டத்தட்ட நம்ம அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 300 மெம்பர் இருக்காங்க கிட்டத்தட்ட. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 40 பேர் தான் நம்ம டூர் போகிறோம். பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றுன்னா, ஒரு 10 பேர் போனாலே ரொம்ப சிரமம், 40 பேர் பாருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முன்னாள் தலைவருக்கு யாருமே வரல, நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம். அதாவது இமீடியட் பாஸ்ட்டு சேர்மனோடய வரல. பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த பயணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இனிமேல் வண்டி எங்கே நிப்பாட்ட மாட்டோம். இனிமேல் காலை சாப்பிட்றது தான், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது மட்டும் நிப்பாட்டோம் வண்டியை. இப்போ கரெக்டாக அந்த மணப்பாறைக்கு முன்னாடி வந்தாச்சுங்க. மணப்பாறைக்கு முன்னாடி வந்து அகத்தியன் டீ பார்க்கு. நாங்கள் உள்ளே போய் காலி டிஃபன் சாப்பிடுவோம். நல்லா பசி எல்லாருக்குமே. நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்துடுச்சு. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருந்துச்சு, என்னன்னு தெரில. நம்ம போய் அப்படியே காலி டிஃபன் சாப்பிடுவோம் போயிட்டு. நமக்கு முன்னாடி குரூப் உட்காந்துட்டாங்க. என்ன சார், ஏதாச்சும் வருமா? இலையெல்லாம் போட்டாச்சு. வருமானு தெரியல. ரொம்ப கஷ்டம்தான். இப்போ தான் தோசை மாவே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கால டிஃபன் ரெடியாக போடுறது சார். கேட்டா போடுறது இட்லி வருதுல்ல. சரி, அப்படியே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. நம்ம கூட வந்தீங்க, தனியாக அடிச்சுட்டு இருக்கீங்க போயிட்டு. எங்க இட விட போலங்களா அங்க? இன்னும் தம்பி என்ன இட்லி இருக்கா ரெடியா? என்ன சாம்பார் கூட்டம் நிறைய வந்து தண்ணிய ஊத்திட்டீங்களா? தேங்காய் சட்னி போதும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இட்லி சாப்பிட்டாங்க, இட்லிலாம் சூப்பராக இருந்துச்சு. அடுத்த தோசை பார்த்தீங்கன்னா தோசைலாம் பெருசாக போட்டுருந்தாங்க. தோசை தெரிஞ்சால் ஒரு தோசையே போதும் நமக்கு வந்து. ப்ளஸ் வடை வேற பார்த்தீங்கன்னா, தோசை பெரிய சைஸ் தோசை தான். எல்லாம் முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. தாராளமாக சாப்பிட்லாம். ஆமா.
நல்ல இட்லி வாங்கி கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக டீ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுட சுட வடைலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பச்சை பயிறு வடை டீ வந்து வெளியில் இருக்கு. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ சாப்பிட்டா தூக்கம் வராது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நைட் தூங்கவே இல்லை, போய் படுத்து தூங்கினா திருப்தியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு. ஏன்னா 12 மணி ஆச்சு படுக்கிறதுக்கு, காலைல 4 மணி நிறுத்து, 3:30 மணிக்கே அனுப்பிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா 3:30 மணி தூக்கம் வரல. இப்போ குளிச்சுட்டு கிளம்பி ஒவ்வொருத்தரும் அழைச்சி பிக்கப் பண்ணி, ஏன்னா காலைல 5:30 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லியிருந்தோம் நம்ம வந்து. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ட்ராப் பண்ணுறது யாரும் வரமாட்டாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. அதனால் வேன்லேயே அழைச்சிட்டு வந்து உள்ள தெருவுலாம் விட்டு பிக்கப் பண்ணிவிட்டு புது பஸ் ஸ்டாண்டில் வந்து 6:30 வந்து 7 மணிக்கு எடுத்தாச்சு வண்டி. அப்படியே டக்குனு என்ன தான் 7 மணிக்கு எடுத்துக்கம்மா, 7 மணிக்கு எடுத்தாச்சு எடுத்தாச்சு. இப்போ டைம் என்ன? 7:08 9:02 ஜாலியாக காரணம் சீக்கிரம் போகலாம் வண்டி. ஆமாம் மாதிரி போகுது, அது இந்த வண்டி தேவலாம் போது. நம்ம வண்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அங்கே இருக்குது வண்டி. ரெண்டாவது நிற்கிது பிறகு நம்ம வண்டி ரொம்ப ஸ்லோவாக வண்டி இருக்கோ, கொடுமையாக இருக்குது போகிறதுக்கு. இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன பிரேக் எங்கேயாச்சும் நடுவில் விட்டுட்டு லஞ்ச் சாப்பிட போய்டுவோம் எங்கேயாச்சும். இங்கே பார்த்தீங்கன்னா போடி மீடு தாண்டியாச்சுங்க. போடி மீடு தாண்டிட்டு அதாவது போடி நாயக்கனூர் அங்கே தாண்டிட்டு போயிட்டுருக்கோம் உள்ளே சாப்பிட்றதுக்கு. அது க்ரீன் ராயல் ஹோட்டல். எல்லாம் உள்ளே போயிட்டாங்க, நம்ம கொஞ்சம் அப்படியே வெளியே போய்ட்டு வந்தோமா நல்லா வேர் காமிச்சிட்டு பயங்கரமாக நமக்கு. எல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க ஏசி ரூம்ல பாருங்க. வாங்கண்ணா இல்லை ஓடிட்டு இருக்கு முன்னாடி சார். சார் நீ சனிக்கிழமை கிடையாது உங்களுக்கு. இந்த ஹால் முழுக்க நம்ம தான் உட்காந்துருக்கோம். அப்படியே சைவம் பண்ணீங்க இன்னைக்கு? இன்னைக்கு சைவம் சார். சரி, அருமையான உள்ள போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப மட்டமான சேர்மன் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அதான் நாங்கள் சாப்பிட்டோம். நான்வெஜ் நல்லா சாப்பிட்டு சொன்னாங்க. ஆனால் பட் எங்களோட சாட்டர்டே ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் வந்து வெஜ் போட்டோம். நீங்கள் வெஜ் சாப்பிட்றீங்க? நான் ஆர்டர் பண்ணிருக்கோம், பண்ணிருக்கேன். ஓகே, சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவியா? என்ன இருக்கு அப்படி புட்டு அப்படியே எடுத்து வெஜ் கிரேவியா அது சுண்டல் பட்டாணி அப்படியே புட்டு வாயில போட்டோம். சூப்பர் முன்னாள் தலைவர். மீன் பார்த்தீங்கன்னா பக்கத்து டேபிள் எடுத்துருச்சு, சுட சுட வந்து சுட சுட இருக்கு மீன் வந்து செமையா இருக்கு சாப்பிட்றதுக்கு. பாருங்க அப்படியே கூட இருக்கு. வெள்ளிக்கிழமை வெள்ளி சனிக்கிழமை கிடையாது உங்களுக்கு? சனிக்கிழமை விரதம் கிடையாதா? என்னாலும் திருநாள். ஆ, கடவுள் கொடுத்தது வந்து என்னாலும் திருநாள். நல்ல முறையில பீச போட்டவர் இருந்தீங்களா மித்துங்க. இங்க இருக்கு, நிறைய இருக்கு. போடுங்க லெமன் போடுங்க. ஓகே ஓகே. மீன் பார்த்தீங்கன்னா செம்ம சூடா இருக்குங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு. இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மீன் வந்து. அது வஞ்சர மீன் வறுவல். நீங்கள்? நான் வந்து பியூர் வெஜிடேரியன். இது பட்டர் நான் வித் வந்து க்ரீன் பீஸ் மசாலா, ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டியாக இருக்கு. ரொம்ப இருக்கட்டும். எதுக்கு வரீங்க சொல்லுங்க? சனிக்கிழமை ஊர்ல சனிக்கிழமை பார்த்துக்கணும் சரிங்களா? இங்க வந்து நம்ம ஜாலியா சாப்பிடணும், நான்வெஜ் நல்லா நாலு சாப்பிடணும், மட்டன் சாப்பிடணும். இன்னைக்கு வந்து சனி, அப்படியே போயிட்டே இருந்தோம்னா எங்க வாழ்க்கை எங்க போகும்? வெறுதே எங்கேயும் போ, தஞ்சாவூர் அதே இடத்துல இருப்பீங்க. அதே தான் சரிங்களா? நானே சாப்பிட்டு போகலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி மீன் ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு நம்மளாம் வந்து விழுத்துக்கு நன்றி சொன்னோம். சூப்பராக கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆமாம், நம்ம ஊரில் அவன் பார்த்துக்குவான். இங்கே நல்லா இருக்குது. ஆமாம், சூப்பர். இங்கே வந்துட்டு சாப்பிட்ணும். ஆமாம், வெளியூர் வந்தாச்சு, நல்லா சாப்பிட்லாம் பாருங்கள். நல்லா பாருங்கள், பிச்சு போட்டு சாமியாக சாப்பிட்டுருக்கேன் அப்படியே வந்து. சண்டே வந்து இல்லையா பிரியாணி எடுத்து அப்படியே போடுவோம். சாப்பிடுவோம் மட்டன் பிரியாணி.
கேமரா கேமராலாம் மறைக்காது. முட்டை சாப்பிடுங்க நீங்கள், உங்களுக்கு வந்து வயசாகிடுச்சு, எனக்கே முட்டை. நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டு தம்பாருங்க தலைவர். போதும் எனக்கு, போதும் போதும், நீங்கள் சாப்பிடுங்க போதும். நல்ல மட்டன் பார்த்தீங்கன்னா, சமையான மட்டன், சம பிரியாணி, ஜீரா சம்பா ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. சாப்பிடுங்க பிரியாணி, சூப்பராக இருக்கு. இருந்தாலும் ரெண்டு பீஸ் மட்டன் போட்டுக்கலாம். இருக்கட்டும் பரவாயில்ல, வினோத்து செம்மையாக இருக்கு, சூப்பர். அவர் எங்கே போனாலும் திரும்பும் திசையெல்லாம் பெரிய அளவில் போயிட்டுருக்காரு. யூகேலேருந்து யூஎஸ்லேருந்து அவருக்கு எப்படி தான் காண்டாக்ட் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. நிறையா இது பண்ணிட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்போதுமே 2:30 மணிக்கு தான் சாப்பிடுவார். நீங்கள் என்னமோ தெரில, அவங்களோட மணி 1:30 காலை சீக்கிரம் சாப்பிடாம சாப்பிட்றாரு. பரவாயில்ல, நீங்கள் வந்து சீக்கிரம் சாப்பிட்றோம். நல்ல மட்டன் பிரியாணி, சூப்பர் மட்டன் பிரியாணி. நாட்டு முட்டை பிராண்ட் முட்டை தான் சரிங்களா. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. முட்டை சாப்பிட்டா நல்லா எனர்ஜியா இருக்கும். நீங்க எனர்ஜிட்டே விளாடுங்க ஜாலியா. அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆமா, சும்மா சொல்லாதீங்க, போய் சொல்லாதீங்க, ஜாலியா விளாடுங்க சரிங்களா. இது என்ன அவருக்கு அத்தாரு? ஓகே ஓகே, அவருக்கு அவர் வெஜிடேரியனு. நான் இன்னும் சொன்ன ஃபிஷ் கறி வந்து, ஃபிஷ் ஃப்ரை வந்து அவர் தான் கொடுத்தாரு. எடுத்து வந்து ஒரு டேபிள் இருந்து நமக்காக கொடுத்துரு ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா, அதுவும் செமையாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் பிரியாணி அதுவும் செமையாக இருந்துச்சு. அவர் இல்லைன்னா தஞ்சாவூரில் லைட் அடியாது. ஆமாம், இன்னும் கரண்ட் கொடுக்குறதே அவர் தான். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க, நல்லா சமையல் சாப்பிட்டாச்சு, செம என்ஜாய்மெண்ட். சாப்பாடு ராயல் கிரீன், வி ரெக்கமெண்ட் ராயல் கிரீன். ஓகே, கொடுத்தா நல்லதுதான், சந்தோஷம். என்ன ஒண்ணுன்னா, அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. 30 பேர் சாப்பிட்றோம்ல சாப்பாடு, பயங்கர கன்ஃபியூஷன். என்ன சாப்பிட்டோம் ஏது சாப்பிட்டோம்னு தெரியல அவங்களுக்கு. இன்னும் நாங்கள் சொல்லிட்டோம், கரெக்டாக சொல்லிட்டோம், யாருமே உண்மையை சொல்லியாச்சு. ஏன்னா வந்து சாப்பாட்டில் போய் போய் சொல்லக்கூடாது என்றைக்குமே, கரெக்டாக பக்காவாக சொல்லியாச்சு. இதுதான் சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு, சாப்பிட்டீங்களா சார்? நல்லா இருந்துச்சு, சாப்பிட்லாம். நல்லா இருந்துச்சு, மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். ஓகே, வேறு என்ன, வஞ்சிரம் ஃபிஷ்ஷு நாங்களாம் தான் சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணி ஷேர் பண்ணிட்டோம், ஒயிட் ரைஸு எல்லாம் சிறப்பாக இருக்குது, சிறப்பாக இருந்துச்சு. ஓகே, இருக்கிற இதெல்லாம் இங்கே விட்டுறணும். அவ்வளோதான், எல்லா கவலையும் மறந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் வந்திருக்கோம். ஆமாம், எனக்குலாம் ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக ஒன்றும் இல்லை, வீட்டில் ஊஞ்சல் இருக்குது. வீட்டில் ஊஞ்சல் ஆடுவோம், இங்கேயும் வந்து ஊஞ்சல் ஆடுவோம். அப்படியே பேரம்பிள்ளைலாம் பார்த்துட்டீங்க. ஆமாம், இதுதான் எங்கூட வரீங்க பார்த்தீங்கன்னா ஜாலியாக. அதான் பெரிய விஷயம், பெரிய விஷயம். ஆமாம், ரொம்ப வாழ்த்து, ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். கை விடுங்க சரிங்களா. ஹாப்பி சார், வெரி ஹாப்பி. ஓகே சார், அதேமாதிரி குழந்தைங்கான பிளேயர்லாம் சூப்பராக இருப்பாருங்க. நம்மளும் ஊஞ்சல் செமையாக ஆனோம். இந்த ஊஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஊஞ்சல், குழந்தைங்களாம் வந்தீங்கன்னா நல்லா செமையாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சிங்க. இப்போ வந்து மழை பயம் பெஞ்சிகிட்டு இருக்கு, அந்த சந்தோஷத்தில் வந்து நம்மளுக்கு விசில் அடிக்கிறாங்க பாருங்க. இப்போதைக்கு நிப்பாட்ட மாட்டாங்க உள்ள இருக்கு. போட்டி 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 விசில் போட்டி. ரெண்டு பேர்ல யாரு சத்தம் வருதுன்னு பாத்தோம். முடிஞ்சு போச்சு, இப்ப திருப்பி வந்தா திருப்பிமா. சரி, ரெண்டு பேரும் ஈக்குவல் சத்தம் வந்து விடுங்க. வாங்க, அப்படியே கிளம்பாயிச்சு. சமையல் சாப்பிட்டாச்சுல, சம சாப்பாடு சாப்பிட்டீங்களா சார்? ஓகே தலைவர், நல்ல ஒரு பிரியாணி, சூப்பர் பிரியாணியா? என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே சார், எல்லாருமே மீன், சம மீன், வஞ்சன மீன், இதெல்லாம் செய்வோம். சரி வாங்க உட்காருவோம், அவ்வளோதாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணாறு போயிடுவோம் சரிங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட மூணாறுக்கு முன்னாடி பூம்பாரம் ஒரு இடம், அதில் வந்து லெஃப்ட் எடுத்துட்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோடு மேலே ஏறிட்டே இருக்குது, வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா கீரை மாற்றி அப்படியே பாருங்கள், திணறுது வண்டி, அப்படியே கீரை மாற்றி ஃபஸ்ட்டாக போட்டு ஏற்றிட்டு இருக்கார் டிரைவர் வந்து. ஏற மாட்டி வண்டி, இறங்கி தள்ளலாமா? தள்ள வேண்டாமா? சரி விடுங்க. பத்தாவது வேற மழை வேற சாரல் லைட் அடிச்சுட்டு இருக்கப்பே.
ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி பாருங்க, இன்ஜின் சவுண்ட் எவ்வளோ நாய்ஸ் அதிகமாக இருக்குன்னு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வண்டி ஏறிட்டு இருக்கு மேலே. உண்மையிலே வந்து காரில் வந்தோம்னா வேற லெவலாக இருக்கும், ஆனால் என்ஜாய்மெண்ட் இது மாதிரி பண்ண முடியாது காரில் வந்தோம்னா. பாருங்க இன்ஜின் நாய்ஸ் பாருங்க, செம்ம சவுண்டாக இருக்கு இன்ஜின் நாய்ஸ் வந்து. நம்ம போன் இங்கே வச்சுருக்கோம், ஏறிட்டு பாருங்க வண்டி வந்து. உண்மையிலே பார்த்தீங்கன்னா சிரமப்பட்டு தான் வண்டி ஓட்டுற டிரைவர், நல்ல டைப் உண்மையிலே, அவ்வளோ பொறுமையாக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காரு. நல்ல அருமையான பயணம் பார்த்தீங்கன்னா, அந்த பயணம் வந்து யாருமே எதிர்பார்க்கல, இந்தளவுக்கு ஜாலியாக சந்தோஷமாக இருக்குன்ட்டு எதிர்பார்க்கல. அதே மாதிரி அருமையாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி வண்டியை கண்ணாமலாம் எங்கேயுமே நிப்பாட்டலாம் அதிகமாக, அதனால் ஓரளவுக்கு அப்படியே சீக்கிரமாக வந்துட்டோம் நாங்கள் கிடக்கிடக்குன்னு. அங்கங்கே நிப்பாட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆள் ஒருத்தர் நிப்பாட்டுவாங்க, அங்கே போனோம் இங்கே போனோம் இதுக்கு அதுக்கு நிப்பாட்டுவாங்க, அதெல்லாம் நிப்பாட்டாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நெருங்கி வந்தாச்சு நம்ம சீக்கிரமாகவே. பார்த்தீங்கன்னா பயங்கர மழைன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து இன்ன இப்போ வரையுமே நல்லா பயங்கரமாக மழை பெய்யலை, ஓரளவுக்கு லைட்டாக சாரம் அடிக்குது, வெயில் அடிக்குது பார்த்தீங்கன்னா. இதே மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு. வாங்க அடுத்து ரெசார்ட் போய்ட்டு நம்ம செம்மையை என்ஜாய் பண்ணுவோம் சரிங்களா. நாங்கள் தங்கப்பூர் ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்குங்க. பாருங்கள் ரோடை பாருங்கள் எப்படி இருக்குது, மொத்தமாக இருக்குது ரோடு. இன்னொன்று பாதை ஒன்றுமே தெரில பாருங்கள், ஐயோ செடியெலாம் அடிக்குது நம்ம மேலே, பயங்கர காடு. கடைசி ரெசார்ட்டாக தான் போல இருக்குங்க. இங்கேருந்து நீங்கள் மூணார் போனால் கிட்ட 15 கிலோமீட்டர் மேலே ஃபோன் போடுறது பாருங்கள், செடியில் அடிக்குதா. டக்கு டக்கு நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம், ஜம்ப் பண்ணிக்க மாதிரி சரிங்களா. பாருங்கள் ஐயோ ஏதோ போங்க, அப்படியே எதோ ரெசார்ட் வருது எங்கேயோ ஒரு இடத்துல கடைசியாக சதன் பேனாராமா. ஓடி வைக்க மாட்டாங்க போல இருக்கீங்க, அப்படியே ஸ்லோ பண்ணிக்கங்க. இதான் போல இருக்குங்க, இதான் போல இருக்கு அப்பா. அப்படியே அப்படியே நிப்பாட்டுங்க, இது மாதிரி ஏறணும் போல இருக்குங்க. உள்ளே ஏறுறீங்களா, ஏத்துறீங்களா? உள்ளே ஏறாதா, ஏற்றுங்க பார்த்துக்கலாம், உள்ளே ஏற்றுக்க பார்த்துப்போம். ஏறாதா வண்டி, ஏற்றுங்க வாங்க. இதான் வாங்க, கார்லாம் ஏறும். இவ்வளோ பேர் வண்டி ஏறுமான்னு தெரியல, ஃபுல் லோடு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து பத்தாதுக்கு. சதன் பேனோராமா இங்கே போட்டுக்கா பாருங்க போர்டு, அதுவும் பாருங்கள் செடியெல்லாம் மறைச்சிருக்கு போர்டு. வந்து காலைல 5 மணிக்கு கிளம்பணும், அது நான் பார்த்தீங்கன்னா 4:30 கிளம்பிட்டேங்க, 10:30 5 மணி. எவ்வளோ நான் ட்ராவல் பாருங்கள், ரொம்ப கஷ்டம் தாங்க. அது ஜாலியாக இருந்தோம் அவ்வளோதான் சரிங்களா, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. வண்டி நிப்பாட்டிச்சா, வாங்க ரெசார்ட் வந்தாச்சு. நம்மளோட இன்னொரு வண்டி வந்துருச்சு பாருங்கள், டேவ் ட்ராப்ஸ் சார். என்ன காட்டுக்குள்ளே இருக்குது, செம்ம என்ஜாய் பண்ணலாம் இவ்வளோ இருக்குது ஜாலியாக. எங்கே போகிறது வண்டி, அங்கே போடலாமா? சரி ரூட்டாது சார், பயங்கர மோசமாக இருந்துச்சு ரூடு. ஓகே ஓகே.